தகஜது தொழுகைக்கு பாங்கு உண்டா? ஃபரிஹா பைரோசு ஹேனமுள்ள இலங்கை அங்கேருந்து கேட்குறாங்க. இதே கேள்வியை இன்னொருத்தர் கேட்குறாரு, தகஜத் தொழுகைக்கு பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல அனுமதி உண்டா? மைக்கில் சில இடங்களில் சொல்கிறார்கள் விளக்கம் தரவும், சலாவுதீன் குலாம் ரசூல் இளையாங்குடி. இப்படி ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் உள்ள கேள்வியை கேட்குறாங்க. எது கேட்குறாங்கன்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் என்ன செய்வாங்கன்னா, அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த தகஜத்து நேரம்ங்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லுவாங்க. சுபுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அது மாதிரி சில இடத்துல சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு தான் தகஜத்துக்கு ஒரு பாங்கு, தகஜத்து தொழுகை இருக்குல்ல அதுக்கு ஒரு பாங்கு இருக்குது என்பது போல் என்ன செய்கிறாங்க, விளங்கி கொண்டு இந்த கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பாங்கு இருக்கிறது உண்மை, தகஜத்துக்குள்ள பாங்கு அல்லது தகஜத்து தொழுவாதாரா போய் தின்னுடான்னு சொல்லக்கூடிய பாங்கு பண்ணுதா, தகஜத்துக்கு எதிரான பாங்கு பாங்கு தான் அது. தகஜத்துக்கு எதுக்கு பாங்கு? ஜமாத்து நடக்க போதா? பாங்கு சொல்வது எதுக்கு பாங்கு சொல்லுவாங்க? எல்லாரையும் ஒன்று அழைத்து ஒரு இடத்துல ஜமாத்தை 4 மணிக்கு தகஜத் தொழுகைன்னு சொன்னால் தான் பாங்கு சொல்லி ஹையால செலான்னு அழைக்குவாங்க. அந்த தகஜத் தொழுகைக்கு அந்த மாதிரி ஜமாத்து உண்டா? தனித்தனியாக தொழுகிற விஷயம் அது. தகஜத் தொழுகை நேரம் இஷாவிலேருந்து ஆரம்பிச்சிருது. அது சஹர் நேரத்தில் தான் அந்த தகஜத்து நேரம்ன்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இது தகஜத்து பாங்கு என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, சுபுவுக்கு முந்தி சொல்கிற காரணத்தினால் தகஜத்து பாங்குன்னு நீங்கள் விளங்கிட்டீங்க. தகஜத்து நைட்டு 1 மணிக்கும் தொழுகலாம், தகஜத்து 12:30க்கும் தொழுகலாம், தகஜத்து நைட்டு 2 மணிக்கும் தொழுகலாம். அப்போ தகஜத்து தொழுகைக்கு உரிய பாங்கு வந்து நீங்கள் சுபு 5:30 மணிக்குன்னு சொன்னால் 5:30க்கு அந்த பாங்கு சொல்லுவாங்கன்னு வைங்களேன். 5:30 சொல்கிறது தகஜத்துக்குள்ள பாங்கு, தகஜத்துக்கு நேரம் அதுதான் தகஜத்து நேரமா? இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது குறித்த ஹதீஸ்களில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது நோன்புக்காக உள்ள ஒரு விஷயமாகத்தான் இந்த பாங்கு சொல்லப்பட ஹதீஸில் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் சல்லாசன் அந்த காலத்தில் வந்து அலாரம்லாம் கிடையாது, அது மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சுட்டுலாம் படுக்க முடியாது, மைக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இரவில் வந்து சஹர் பண்ணணும், சஹர் பண்ணுறதுக்கு எந்திரிக்கணும்ல, சஹர் நேரத்தில் எழுந்து சஹர் சஹருடைய கடைசி நேரத்தில் எழுந்து சஹர் செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்றும் சாப்பிடாமல் நோன்பு வச்சா பலவீனமாக இருக்கும். ஒரு 5:30 மணிக்கு சுப்பு கொண்டா ஒரு 5:30 நம்ம சாப்பிட்டோம்னா அது அடுத்த மகரிப்பு வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க போகிறோம். அப்போ கேட்டது 13 மணி நேரம் நம்ம பட்டினியாக கிடக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா அதுக்கு தெம்பு வேணுங்கிறதுக்காக வேண்டி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் ஒரு பறக்கத்து இருக்குன்ட்டாங்க. அந்த சாப்பிடுவதை சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, அந்த வசதிகள் இல்லாமல் தூங்கிட்டாங்கன்னு வைங்க, தூங்கிட்டு சுப்புக்கு தான் எழுந்திரிச்சாங்கன்னு சொன்னால் அந்த நோன்பு அவங்களுக்கு பெரிய பாரமாயிரும். சாப்பிடவே இல்லாமல் ராத்திரி இஷாவில் சாப்பிட்ருப்பாங்க, 10:00 சாப்பிட்டு விட்டு அடுத்து மகரிப்பு 7:00 வரைக்கும் இருந்தான்னு சொன்னால் அவன் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலே பட்டினியாக கிடக்கிறான். அப்போ 20 மணி நேரத்துக்கு பட்டினியாக கிடக்கிற மாதிரி வரக்கூடாது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், அந்த சாப்பாட்டை வந்து கடைசியாக சாப்பிடணும். அதுக்கு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் சாப்பிடணுமாக இருந்தால் அதுக்கு எழுப்பி விடணும். எழுப்பி விடுறதுக்கு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் பாங்கு சொல்ல வைக்கிறாங்க. பாங்கு சொல்வதற்கு எழுப்பி விடுற பாங்கா தொழுகைக்கு பாங்கான்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்துடும். ரெண்டு பாங்கையும் கேட்டால் வேண்டா ஒருத்தனுக்கு தெளிவாக விளங்கிடுவான், அவன் முதல் பாங்கு ரெண்டாவது பாங்குன்னு. அவன் எந்திரிச்சவனா முதல் பாங்கு கேட்குறான், அந்த பாங்கு ரெண்டாவது பாங்கு கூட இருக்கலாம், இது என்ன பாங்கு அவன் எப்படி தெரியும், கேட்குறவனுக்கு விளங்கணும்ல, இது சுபு தொழுகைக்கு உள்ள பாங்கா அல்லது சகர் சாப்பிட்றதுக்கு பாங்கான்னு அவனுக்கு தெரியாது. அதுக்கு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 மாதினம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு ஆள் பிலால், இன்னொரு ஆள் வந்து அப்துல்லாஹி பின் உம்மு மக்தூம், அவரும் அந்த மஸ்ஜிதில் மாதினா இருக்கார், பாங்கு சொல்கிறவராக இருக்கிறார். ரெண்டு பேருடைய குரலும் மக்களுக்கு பரிச்சயமானது. சில பாங்கு சொன்னால் இன்னார் சொல்கிறார்னு சொல்லிடுவோம்ல, ஒருத்தர் பாங்கு சொல்கிறாருன்னு கேட்டால் ஓ இன்னாருடைய பாங்கு இது, இன்னொருத்தர் சொல்லும்போது இன்னாருடைய பாங்குன்னு நம்ம பிரித்து சொல்லிடுவோம். அந்த ஊர் சின்ன ஊராக இருக்குது, அந்த ஊரில் 2 பேர் தான் பாங்கு சொல்கிறாங்கும்போது எந்த குரல் யாருடையது என்று நிசை மக்களுக்கு விளங்கிடும். அப்போ 2 மோதினாரை ரசூலுல்லாஹ் நியமித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேருக்கும் 2 டியூட்டி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால், பிலாலை கூப்பிட்டு நீ வந்து ஃபஜருக்கு முன்னாடி பாங்கு சொல்லிடும். பிலாலை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, நீ சொல்கிற பாங்கு தொழுகைக்கு உள்ள பாங்கு இல்லை, 5:30 ஃபஜருன்னா 5:30 நீ பாங்கு சொல்லு. சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு இப்போ உம்மு மக்தூம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீ என்ன செய்யணும், ஃபஜர் வந்தவன் நீ பாங்கு சொல்லு. சொல்லிவிட்டு மக்களுக்கு இப்படி அறிவிக்கிறாங்க, இன்ன பிலாலன் யுஅதினு பிலைலின். இது புகாரியில் 617வது ஹதீஸ். புகாரியில் எப்படி வருதுன்னு கேட்டால், இன்ன பிலாலன் யுஅதினு பிலைலின்,
பிலால் அவர்கள் இரவில் பாங்கு சொல்வார். இரவில்னா ஃபஜருக்கு முன்னாடி நடத்தும், ஃபஜருக்கு பாங்கு சொல்லல அவர், இரவில் பாங்கு சொல்வார். எனவே குலு வஷரபு, நல்லா சாப்பிடுங்க பருகுங்கள், அதுக்குள்ளே பாங்கு அது. எது வரைக்கும் சாப்பிடுங்க? ஹத்தா யுனாதிய இபுனு உம்மு மக்தூம், இபுனு உம்மு மக்தூம் பாங்கு சொல்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க. இன்னும் சொல்லப்போனால் இவர் வந்து கண்ணு தெரியாத ஆள், யார் இபுனு உம்மு மக்தூம், அவருக்கு சுபு நேரம் வந்துருச்சான்னு கண்டுபிடிக்க இயலாது. அதுக்கு ஒரு ஆள் நியமிச்சு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவர் போய் சுபு நேரம் வந்து சொல்லுப்பா, காண ரஜுல நாமா, அதே ஹதீஸில் வருது. அவர் கண் தெரியாதவராக பார்வையற்றவராக இருந்தார். லா யுனாதி ஹத்தா யுகாரலகு அசுபகுத்த அசுபகுத்த, சுபுகு நேரம் வந்துருச்சு சுபுகு நேரம் வந்துருச்சுன்னு அவர்கிட்ட போய் சொன்ன பிறகு தான், அடுத்தவங்க பார்த்து சுபுகு நேரம் வந்துருச்சுன்னு சொன்ன பிறகு தான் அவர் பாங்கு சொல்லுவார்னு வருது. இதில் என்ன வழங்குது? இதில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன செய்யும், அப்துல்லா இப்போ உம்மக்தும் பாங்கு சத்தம் கேட்டதுன்னா, ஆஹா வக்து வந்துருச்சு நம்ம லேட் ஆகிட்டோம், இனிமேல் சாப்பிடக்கூடாது, சுபுவுடைய பாங்கு நடக்குன்னு சொல்லி விளங்கிடுவாங்க. பிலால் பாங்க திடீர்னு நந்திக்கு பிலால் பாங்கு சத்தம் கேட்குது, என்ன செய்வார், அது சாப்பிட்றதுக்கு எழுப்பி விடுறாரு. அப்போ சாப்பிட எழுப்பி விடுறதுக்கு உள்ள பாங்கு தானே தவிர அது எதுக்குள்ள பாங்கு கிடையாது, தஹஜ்ஜத்து பாங்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் புகாரியில் 621வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பிலால் பாங்கு சொல்கிறார்ல, ஏன் பாங்கு சொல்கிறார் என்று கேட்டால், லியர்ஜிய காயிமக்கும் ஒளியு நப்பிக நாயிமக்கும், இரவுல நின்று தகச்ச தொழுதுகிட்டு இருப்பார அவரை தொழுகையை முடிக்க சொல்லுவதற்குன்னு வருது ஹதீஸ் பாங்கு. எப்படி வருது, அஞ்சு அழகு சாகர் சாப்பிடணும், இவர் 5 மணிக்கு தொழுகையில் இருக்கிறாரு, பாங்கு சொன்னோம் என்ன செய்வார்னா தொழுகையை முடிக்கணும், தகச்ச தொழுகை கூடாது, போய் சகர் சாப்பிடப்போ. அப்போ எதற்காக இதை சொல்வார்னு கேட்டால், இயர்ஜிய காயிமக்கும், காயிமுன்னா நின்று வணங்குறவர் தகஜ தொழுகிறவர், அவர் வந்து அந்த தொழுகையை முடித்து விட்டு வருவதற்காக வேண்டியும், ஒளி நம்பிக நாயிமக்கும் தூங்குற ஆட்களை எழுப்புறதுக்காக வேண்டியும் பிலால் பாங்கு சொல்வார். அப்போ இந்த பாங்கு தகஜ தொழுவாதேங்கிறக்குள்ள பாங்கு, தொழுதுட்டு இருப்பான்ல இந்த பாங்கை கேட்டவொன்னு, ஆகா சகர் சாப்பிடணும், இனிமே தொழுகக்கூடாது. அப்போ நீங்கள் எது தகஜத்து பாங்குங்கிறீங்க, தகஜ தொழுகிறவனை நிறுத்துறா போதும்னு சொல்கிறதுக்கு வர பாங்கு இது. தகஜத்து அது வரைக்கும் தொழுகிறாண்டு வைங்க, 5 மணிக்கு தொழுகிறாண்டு வைங்க, டே போதும்டா வந்து சாப்பிட்றா அப்படிங்கிறக்குள்ள பாங்கு இது. அப்போ இது சகர் பாங்காக இது, சாரி இது தகஜத்து பாங்கா, தகஜத்து பாங்கு இல்லை. அப்போ அதனால் வந்து ஃபஜ்ருடைய பாங்கு அவர் சொல்ல மாட்டார் என்று சொல்லி இது புகாரியில் 621வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இரண்டு பாங்குகள் வந்து சகருக்கு எழுப்பி விடுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. ஆனால் என்ன செய்யணும், அந்த குழப்பமாக நீங்கள் செஞ்சிடக்கூடாது. நீங்கள் எழுப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு சுப்புக்கு சொல்கிறாங்களா சகருக்கு சொல்கிறாங்களான்னு அவனை குழப்பக்கூடாது. ரசூல்லா குழப்பம் இல்லாமல் தானே செஞ்சாங்க, அந்த காலத்தில் எப்படி குழப்பம் இல்லாமல் செஞ்சாங்களோ அது என்ன குழப்பம், ரெண்டு பேரை நியமித்தாங்கல்ல, இவர் ராத்திரி பாங்குக்காரர், இவர் வந்து சகர் பாங்குக்காரர், இவர் சகர் பாங்கு இவர் சுப்புகு பாங்குன்னு சொல்லி அப்படி ஏற்பாடு பண்ணும்போது மக்களுக்கு குழப்பம் வருமா? எந்த நேரத்தில் எழுந்திரிச்சாலும் பிலால் சத்தம் கேட்டால் என்ன விளங்கிடுவாங்க, இவர் சாப்பிட எழுப்பி விடுறாருன்னு விளங்கிடுவாங்க. அப்துல்லா இப்போ ரொம்ப முக்தமுடைய பாங்கு கேட்டால் பக்து சுபுகத்துள்ள நேரம் வந்துருச்சு, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அது செஞ்சது அதுக்கு தானே செஞ்சாங்க. நம்ம என்ன செய்கிற, ஒரு மோதி நேரம் விட்டு அவர் ரெண்டு பாங்கு சொல்ல விட்டீங்கன்னு வைங்களேன், அவர் முத பாங்கு சொல்லும்போது தூங்கிட்டான்னு வைங்க, ரெண்டாவது பாங்கு சொல்லும்போது ஒருத்தர் முடிச்சான்னு வைங்க, அவன் என்ன சாப்பிட சகரன் சாப்பிட்டா என்ன ஆகுறது, அது தெரியாத வித்தியாசப்படுத்தணுமே. அப்போ என்ன செய்யணும், மக்களுக்கு அறிவிக்கணும். ஒன்று இதே மாதிரி அறிவிக்கலாம், இதே மாதிரி ரெண்டு ஆளை போட்டு இந்த குரலில் பாங்கு வந்தால் நீங்கள் வந்து சஹருக்கு எந்திரிங்க, இந்த குரலில் பாங்கு வந்தால் நீங்கள் சுபுஹ் தொழுகைக்கு ரெடியாகிருங்க, அப்படியே ஏற்பாடு செய்யலாம். அல்லது ஒரு மோதின்னு இருக்கிறாரு அப்படின்னு இருந்தால் பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது சொல்லப்படுகிற பாங்கு ஃபஜ்ர் தொழுகைக்கான பாங்கு இல்லை, நீங்கள் சஹர் செய்வதற்கு எழுப்புகிற பாங்குன்னு சொல்லிவிட்டு சொல்லட்டேன், முடிச்சவனும் இருக்கா சொல்லட்டேன், இது வசதி நம்ம ஏற்பாடு தானே, மக்கள் புரியறதுக்கு தானே சொல்ல, எதுக்கு சொல்ற சடங்குக்காக சொல்கிறோம், அந்த காரியம் நடக்கிறதுக்கு சொல்கிறோம். இந்த பாங்கு சொல்வது என்னன்னு கேட்டால், சகர் சாப்பிடுதல் என்கிற நிகழ்வு நடக்கணும், சகர் சாப்பிட்ற நிகழ்வு நடக்கணுமாக இருந்தால் அவன் வித்தியாசப்படுத்தி விளங்கணும், இந்த பாங்கு சகர் பாங்கு, இந்த பாங்கு ஃபஜர் பாங்கு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், செஞ்சு கொள்ள வேண்டும். அது ஒரு இதான் பாங்கு, தகஜத்துக்கு பாங்கு கிடையாது, சரியா?